சமையல் ரெசி. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல குக்கிங் எல்லாம் எதுவும் இல்லை. இங்க முன்னாடி வச்சிருக்கிறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து தீபாவளி கிஃப்ட் கிடைச்சிருச்சு. மாமா வாங்கிட்டு வந்து கொடுத்தாச்சு. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒரு இது பார்த்துக்கலாம். இது வந்து ஜூஸ் மிக்சர் தான் கொடுத்துருக்காங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போர்சல்ல வந்து கிளாஸ் ஜார், அது வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தர்மோஸ்டீல், இது வந்து ஹாட் வாட்டருக்கான ஜக்கு, இதுதான் கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்கன்றதை இந்த வீடியோவில் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஓப்பன் பண்ணி அது எப்படி இருக்கிறது, அது எதுக்காக வாங்கினதை நான் உங்களோட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா போரோசில்ல நம்ம அந்த கிளாஸ் ஜாரை தான் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ரௌன் கலரில் டேப் போட்டு இருக்குன்னு பார்க்க போகிறீங்க. இது வந்து கேன்டீனில் வாங்கின திங்ஸ்ன்றதுனால கேன்டீனில் ஃபஸ்ட்டு வந்து எந்த ஒரு சாமானம் வந்தாலும் அவங்க செக் பண்ணுவாங்க, அது உடஞ்சிருக்கா இல்லை எப்படி இருக்குது நல்லா இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற மக்களுக்கு வந்து அவங்க சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி அவங்க செக் பண்ணி அவங்க டேப் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ நான் அந்த டேப்பை கட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நான் டேப் கட் பண்ணும்போது எல்லா ஒரு கை தட்டிக்கோங்க. கட் பண்ணியாச்சு. இந்த ஜக்கு வந்து நான் வாங்கிறதுக்கு ரீசன் என்னென்னா, எனக்கு ரொம்பவே பிடிக்கும், இது வேணும்ட்டு நான் மாமா கிட்டே ரொம்ப நாளாக கேட்டிருந்தேன். ஸோ நான் மாமா வந்து மிக்சர் மட்டும்தான் வாங்கிட்டு வராது நினச்சேன், ஆனால் எனக்காக இதுவும் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. ஸோ இது எதுக்காகனா, நம்ம கிச்சனில் ஒரு ராயல் ரூக் தரும், அதே மாதிரி நம்ம யாராச்சும் கெஸ்ட்டு வந்தாங்கன்னா அவங்க நம்ம ஜூஸ் அப்பப்போ வந்து கிளாஸில் ஊற்றிட்டு வந்து கொடுக்குற பதில் இதில் ஊற்றி எடுத்துகிட்டு வந்து வைக்கலாம் அப்படின்றதுக்கோசரம் எங்கள் வீட்டுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கெஸ்ட்டு வருவாங்க. ஸோ அதனால் நான் இதை கேட்டுகிட்டே இருந்தேன், மாமா எதுக்கு அதை உடஞ்சிரும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாரு. சரி ஓகே, எனக்கு வந்து தெரியாமல் நான் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டதுனால வாங்கி கொடுத்தாச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் இது தான். ஸோ இந்த ஹேண்டில் எல்லாம் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம வந்து ஜூஸ் இப்படி ஊற்றிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரி கேன்டீனில் வாங்கினாலும் குவாலிட்டி நல்லாயிருக்கும். நான் அதிகமாக சாமானெல்லாம் பார்த்திங்கன்னா கேன்டீனில் வாங்கி தான் யூஸ் பண்ணுவேன், குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும். பேப்பர் நான் எடுத்துகிட்டு அதோடய அளவுகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க அந்த ஜக்கில். ஸோ அதெல்லாம் நான் வந்து இப்போ காமிக்க போகிறேன். ஸோ கேப்பும் பார்த்தீங்கன்னா ரொம்ப, ஆனால் பிளாஸ்டிக் தான் ரொம்ப இதுவாக கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல. என்ன சொல்கிறது, கொஞ்சம் பாதுகாப்பாக கொடுத்துருக்காங்க. ஜூஸ் வந்து வெளியே ஊற்றக்கூடாது, கொஞ்சம் சேஃபாக ஊற்றணும் அப்படின்றதால கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் லூஸாக இருக்குது, ஓப்பன் பண்ண க்ளோஸ் பண்ண கொஞ்சம் லூஸாக இருக்குது, கரெக்டாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதோடய அளவுகளும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தண்ணியாக இருக்கட்டும் இல்லாச்சும் வந்து ஜூஸாக இருக்கட்டும், கொஞ்சம் அளவுகள் எவ்வளோ வரும், நம்ம போட்டது எவ்வளோ வரும்ன்றதுனால நம்ம டயட்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் ஜூஸ் குடிக்கணும் அப்படின்னா அந்தளவுக்கு நம்ம ஜூஸ் எடுத்து குடிச்சிக்கலாம், ஈஸியாக இருக்கும். ஸோ நானும் டயட் ஃபாலோ பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் தான் வாங்கியிருக்கேன். அடுத்து அதோட ரேட் பார்த்துக்கலாம். ரேட் பார்த்தீங்கன்னா கேன்டீனில் 645 ரூபா வந்து எங்களுக்கு வந்து 375 ரூபாய் கொடுத்தாங்க. இது வந்து கேன்டீனில் வாங்கினா ரொம்ப குவாலிட்டி சூப்பராக இருந்தது. அதோட பில் வந்து நான் காமிக்க முடியாது. அம்மா மாமா வாங்கிட்டு வரும்போது அந்த பில்லோட செக் பண்ணும்போது இது வந்து 375 வந்து எம்ஆர்பி போட்டிருந்தது. ஸோ அவ்வளோ ஒரு கம்மியான விலையில் ரொம்ப குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இது மாதிரி தான் வந்து நான் எல்லா சாமானும் வாங்கி யூஸ் பண்ணுறேன். கிளாஸ் ஜார் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தெர்மோஸ்டீல் தான் பார்க்க போகிறோம். இது எப்படி இருக்குன்னு நம்ம ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதும் பார்க்கலாம். ஓப்பன் பண்ணிடுவா, பண்ணிட்டேன். ஸோ இது எல்லாமே வந்து கேண்டில் செக் பண்ணிட்டு நல்லா இருந்தால் மட்டும்தான் சேல்ஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எதுக்காக வாங்கினேன் அப்படின்னு சொன்னாக்கா, இன்னும் ஒரு 15-20 நாளைக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே குளிர்காலம் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அது நவம்பர்லேருந்து பிப்ரவரி வரைக்கும் நாங்கள் வந்து ஹாட் சுடு தண்ணி தான் குடிப்போம். ஸோ அதனால தான் நான் இது வந்து வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி நான் வச்சுருந்தேன், அது வந்து 2 லிட்ரு. அது 1 இயர் போனோடனே அது வந்து கொஞ்சம் அந்த ஹவர்ஸ் எல்லாம் நம்ம ஊற்றி வைக்கணும்னா டைம் வந்து சீக்கிரமாக சில்லுன் ஆகிடுது. ஸோ அதனால இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக வாங்கி வந்திருக்கேன். பாப்பா, தம்பி, நான், மாமா எல்லாருமே குடிக்கணும்ல, ஒரு டைம் வந்து சூடு பண்ணி ஊற்றி வச்சிட்டோம்னா 1 டே ஃபுல்லாக வரும் அப்படிங்கிறதுனால இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்கிட்டு வரல, மாமா வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது உள்ள எப்படி இருக்குது, இது வந்து 4 லிட்ரு, 4 லிட்ரு தான் இருக்குது இது. இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போது இது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தூக்கிட்டு எடுத்துகிட்டு போக வர பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குல்ல. நம்ம எங்கே உட்காந்து சாப்பிட்றோமோ எங்கே போகிறோமோ அங்கே கொண்டு போய் வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேப் கொடுத்துருக்காங்க ஓப்பன் பண்ணுறது. இது வந்து
ஓப்பன் அண்ட் க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸில் வச்சா நம்ம ஓப்பனில் வச்சா கண்டிப்பாக வந்து தண்ணி வந்து சில்லுன்னு ஆகிடும். அதனால அவங்களே வந்து இதில் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வந்து சின்ன சின்ன கப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம எங்கேன்னா வெளியே ட்ராவல் பண்ணும்போது நம்ம வந்து கிளாஸஸ் எல்லாம் கூட எடுத்துகிட்டு போக முடியாது இல்லையா, அப்போ வந்து இதில் நம்ம தண்ணி குடிச்சு இப்படி அழகாக இப்படி குடிச்சிக்கலாம் அப்படிங்கிறதுனால இது கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே க்யூட்டாக இருக்குல்ல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது உள்ள பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம தண்ணி ஊற்ற போகிறோன்றதை பார்க்க போகிறோம். இது வந்து அழகாக இது இப்படி ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ண உடனே அது தனியாக வந்துடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதுவும் நம்ம வந்து தண்ணி வந்து ஹீட்டாக இருக்கிறதுனால இத்தினி ஒரு வசதியும் கொடுத்துருக்காங்க, உள்ளே வந்து கவர் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிறதுனால. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அழகாக இதையும் ஓப்பன் பண்ணிவிட்டு இது உள்ள ஃபுல்லும் ஸ்டீல் தான், ரொம்பவே அழகாக இருக்குல்ல. நம்ம வாஷ் பண்ணிக்கிறதுக்கும் சரி, தண்ணி இருக்கிறதுக்கும் சரி, ஏதாச்சும் டஸ்ட் இருந்தாலும் நம்ம பார்க்கறதுக்கு செக் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. ஸோ நானே வந்து இப்போ தான் பார்க்குறேன் எப்படி இருக்குன்ட்டு, நல்லாயிருக்கா. அடுத்து வந்து இந்த ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டேப் கொடுத்துருக்காங்க. நம்ம வெளியே போகப்போ இல்லை நம்ம ஒரே சரியாக ஓப்பன் பண்ணி தண்ணி எடுத்துகிட்டு இருந்தோம்னா சீக்கிரமாக சில்லுன்னு ஆகிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு டேப்பும் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல தண்ணி பிடிச்சிட்டு மறுபடியும் நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லாயிருக்கு. அடுத்து இன்னொரு விஷயம் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இந்த அடியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டாண்டு மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மூணு கொடுத்துருக்காங்க, முக்கோணம் சொல்லுவாங்க அது மாதிரி கொடுத்துருக்காங்க. அழகாக இப்படி வச்சு நம்ம வந்து தண்ணி பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நல்லாயிருக்கா? இதோட ரேட் என்னன்றதை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். 1455 ரூபா. இது வந்து கேன்டீனில் வந்து பார்த்தீங்கன்னா 650 ரூபாய். இது வந்து நான் இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இது பிடிச்சிருக்கான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து நமக்கு எல்லாருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜூசர் மிக்சர் தான், அது அன்பாக்சிங் பண்ணிடலாம். தூக்கி வச்சாச்சு. ஸோ என்னோட பல நாள் கனவு இன்னைக்கு நிறைவேறிச்சு. அதுதான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. சிசரிங்க, இப்போ நான் இதை கட் பண்ண போகிறேன். இதுவும் வந்து செக் பண்ணிட்டு நல்லா இருக்கா டேமேஜ் இல்லாத இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் எனக்கு கேன்டீனில் கொடுத்தாங்க. ஸோ இதுவும் நான் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிடறேன். மாமா இது முடியல, உள்ள இருக்கிற அந்த கவர் எல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சு மட்டும் போயிடுவாங்க. என்னால அது உள்ள இருந்து எடுக்கவே முடியல. மாமா தான் எடுத்து கொடுத்துருப்பாங்க. இது ஒரு முட்டை ட்ரே மாதிரி கொடுத்துருக்காங்க, ட்ரே மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுவும் நம்ம எடுத்துடலாம். என்னதான் வீட்டில் மிக்ஸி இருந்தாலும் இது வாங்குறது தான் என்னோட கனவா இருந்தது. இப்போ நம்ம இதோட ரேட் பார்த்துடலாம்.
இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 5,595 ரூபா. இதோட கேண்டீன் ரேட் பார்த்தீங்கன்னா 3,275 ரூபா. ஸோ இவ்வளோ கம்மி ரேட்டாக நீங்கள் கேட்கலாம், ஏன் இவ்வளோ கம்மி ரேட்டில் கொடுக்குறாங்களோன்னு கேட்கலாம், ஆனால் பட் எனக்கு எதுவுமே தெரியாது. ஸோ போவேன் வாங்குவேன் அவ்வளோதான். ஸோ அவ்வளோ ரேட்டுக்கு தான் எனக்கு கிடைச்சது. ரேட்டும் உங்களுக்கு நான் சொல்லியாச்சு. அடுத்து நம்ம ஜூஸ் போட்டு குடிக்க போகிறோம் வாங்க. இப்போ நம்ம ஜூஸ் போடுறதுக்கு ஃபஸ்ட் வந்து இந்த ஒயர் கழட்டி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இது ப்ளக் பாயிண்ட்ல வந்து சொல்லிக்கலாம். எப்படி வருது தெரியல ஜூஸ். ஜூஸ் போட்டு பார்த்தீங்கன்னா கேரட்டும் பீட்ரூட்டும் ரெண்டும் சேர்த்து ஜூஸ் போடலான்னு எடுத்து வந்திருக்கேன். ஆன் பண்ணிட்டு நான் இதை வச்சு நான் ஃபர்ஸ்ட் வந்து ஜூஸ் பிடிக்கிற கிளாஸ் வச்சுக்கிறேன். எனக்கு ஜூஸ் கீழே போயிடும்ல அதனால. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணிட்டு வெஜிடபிள் வந்து இதில் போட்டுக்கிறேன். எல்லாமே போடணுமா என்னன்னு தெரியல. இப்போ ஃபர்ஸ்ட் நான் ட்ரை பண்ணுறேன். இதை வச்சு நம்ம அழுத்தணும். அழுத்திட்டு ஆன் பண்ணுறேன். ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த திங்ஸ் எல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ. பாய் பாய்.